வெல்கம் பேக் டு கிர்கல்ஸ். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு பாப்பப் கார்டு. நான் பிளாக் சார்ட் எடுத்திருக்கேன். இதோட ஜிஎஸ்எம் வந்து 250. நார்மலாக கிடைக்கிறது 120 150 தான் கிடைக்கும். 250 இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. சைஸ் வந்து 12 இன்ச்சுக்கு 6 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ பார்க்க உங்களுக்கு 6 இன்ச் ஸ்கொயர் பீஸ் மாதிரி தெரியும். இதை நான் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது மேலே வந்து கலர் ஷீட் ஓட்டியிருக்கேன். இதோட சைஸ் வந்து 5.5 இன்ச்சஸ் வச்சு கட் பண்ணியிருக்கேன். அது சென்டராக பேஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி கலர்ஸ் வேணுமோ அந்த மாதிரி கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உள்ளே சேம் சைஸ் அந்த 5.5 இன்ச்சஸில் ரெண்டு பீஸ் கட் பண்ணிவிட்டு உள்ளே இதே மாதிரி ஒயிட் ஷீட் தான் நான் ஓட்டுறேன். இதுவும் உங்களுக்கு கலர்ஸில் வேணுனாலும் ஒட்டிக்கலாம். இல்லை உங்கள் தீம்க்கு என்ன மாதிரி கார்ட்ஸ் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, எதுக்காக கார்டு கொடுக்க போகிறீங்களோ அந்த மாதிரி தீமில் கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 4.5 இன்ச்சஸில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம வந்து 9 பிரிக்க டிவைட் பண்ண போகிறோம். அது வந்து எப்படின்னா 1.5 ஸ்கொயர் இருக்க மாதிரி ஒரு 9 பீஸாக வந்து டிவைட் பண்ணுறோம். உங்களுக்கு மேலே கொடுத்துருக்கலையா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இது வந்து 1.5 ஒரு பாக்ஸும். சென்டர் பீஸில் வந்து இந்த மாதிரி எக்ஸ் ஒன்று போட்டுட்டு ஸ்ட்ரைட் ஒரு லைன் ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம ஃபோல்டிங் பண்ண போகிறது ஏரியா. இது இப்படி தான் இதில் தான் நம்ம ஃபோல்ட் பண்ணுவோம். கட்டிங் வந்து அந்த 4 கார்னர் இருக்குல்லையா, அது மட்டும் தான் கட் பண்ண போகிறோம். இந்த மார்க்கிங் வந்து 1 இன்ச்சஸில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழேயும் அந்த 1 இன்ச்சஸில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கட்டிங் வந்து ஃபுல்லாக பண்ணக்கூடாது, ஒரு ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கிராஸ் கட்டிங். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஃபோல்டிங் ஈஸி தான், இங்கே இதை பார்த்தாலே ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இந்த ரெட் கலர் சார்ட் வந்து 2 இன்ச்சஸ் ஸ்கொயர் எடுத்திருக்கேன். இந்த ஒயிட் வந்து 1.5 இன்ச்சஸ். ஸோ இந்த பாப்பப் கார்டில் வந்து நீங்கள் ஒட்ட போகிற ஃபோட்டோ இருக்குல்லையா, ஸோ அதுதான் வந்து அந்த 1.5 இன்ச்சஸ்ஸு. அதுக்கு தான் நான் இந்த ஒயிட் கலர் ஷீட் ஓட்டியிருக்கேன். அதுக்கு பதில் ஃபோட்டோஸுக்கு பதில் நீங்கள் ஒட்ட போகிற ஃபோட்டோஸோ சைஸ் வந்து 1.5 இன்ச்சஸில் நீங்கள் ரெடி பண்ணிக்கிங்க. அது வந்து கோரல் ட்ரா ஃபோட்டோஷாப்பில் போய்ட்டு நீங்கள் அந்த சைஸை வந்து கரெக்ட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். இல்லை ஃபோட்டோ ஸ்டூடியோவில் போயிட்டு கூட நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க பிரிண்ட் எடுத்துருவாங்க. இப்போ நம்ம அந்த ஒயிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம இந்த கார்டில் வந்து ஒட்டிக்கலாம் ஒரு பக்கம் மட்டும். ஸோ இது வந்து கொஞ்சம் திக்காக பண்ணுங்கள். ஒரு 2 சார்ட்டை சேர்த்து வச்சு பண்ணுற மாதிரி பண்ணுங்கள்.
இது திக்காக இருந்தால் தான் உங்கள் ஃபோட்டோஸ் வந்து நல்லா ஸ்டிப்பாக நிற்கும், இல்லைனா இது கீழே சாஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் திக்காக பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டேன். நீங்கள் இதை பார்த்து இதே மாதிரி ஒட்டிடுங்க. நீங்கள் இதை வந்து ஒட்டிட்டு ஃபோல்ட் பண்ணி பாருங்கள். அப்படி ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு வெளியில் இருந்ததுன்னா அதை கட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த கார்ட்ஸ் வந்து நம்ம ஒட்ட போகிறோம். இதில் ஒட்டும் போது ஃபஸ்ட்டு லைட்டாக ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு நீங்கள் ஃபோல்ட் பண்ணி பாருங்கள் கரெக்டாக அது வருதா அப்படின்ட்டு. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ இதில் ஒரு ஒரு இதுவும் ஒட்டும் போது நீங்கள் க்ளோஸ் பண்ணி பாருங்கள் கரெக்டாக வருதா இல்லை ஏதாவது இடிக்குதா அப்படின்ட்டு. ஸோ எனக்கு கொஞ்சம் இடிக்கிறது, நான் இப்போ தள்ளி வைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து பார்த்து பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி வெளில வந்தால் கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு எங்கே எங்கெல்லாம் ஃபோட்டோஸ் வச்சு ஃபோல்ட் பண்ண முடியும் அப்படின்னு வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இது வச்சேன், இதுவும் எனக்கு கொஞ்சம் வெளியில் வருது, அதனால் உள்ளே தள்ளி வைக்கிறேன். இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு வைங்க. ஏன்னா எல்லா டைமும் வந்து நம்ம கரெக்டாக வைக்க முடியாது இதை. அதனால் வச்சு பாருங்கள் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கா அப்படின்ட்டு. இந்த மாதிரி எவ்வளோ வைக்க முடியுமோ வச்சுக்கலாம் நம்ம. நமக்கு தேவையானதாக இப்போ ஒட்டியாச்சு. இதில் வந்து கொஞ்சம் அந்த ஒயிட்லாம் இருக்குல்லையா, அதை ஃபில் பண்ணுறதுக்கு குட்டி குட்டி இந்த ஹார்டின் வந்து ஒட்டிக்கிறேன் நான். ஸோ உங்களுக்கு தேவைன்னா இதை ஒட்டிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது டிசைன் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஒயிட் வரதெல்லாம் நீங்கள் ஃபோட்டோஸ் பேஸ்ட் பண்ணிக்கலாம். உங்கள் பர்த்டே விஷஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற சென்டென்ஸ் வந்து நீங்கள் ப்ரிண்ட் பண்ணி ஒட்டிக்கலாம்.